வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை வேளையிலே இன்றைய பத்திரிகைகளில் பகுதி ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021 புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறோம். இன்றும் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். உதயன் பத்திரிகை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இணைய பத்திரிகைகள் மின்னதலாக வெளியாகிய பத்திரிகைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வெளிநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கொரோனாவை காட்டி வெளிநாடுகளில் நிதி வசூலிப்பதற்கு கூட்டமைப்பு முயற்சி, அரசு தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு என்று சொல்லி இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதேபோல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், 33,000 கோவிட் தொற்றாளர்கள் இருக்கும் நிலையில் 8,000 தொற்றாளர்கள் எங்கே, என்ன நடந்தது என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இருக்கிறது. சமூகத்திற்குள் இருந்தால் பேராபத்து, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அச்சம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டால் 7ஆம் தேதிக்கு பின்னர் பயணத்தடை தளர்த்தப்படலாம், போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹண. காலிகதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, கொரோனா தொற்றில் இருந்து விடுபட தடுப்பூசி அச்சமின்றி பெறுங்கள், யாழ் மாவட்ட மக்களிடம் கேதீஸ்வரன் வேண்டுகோள். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, வடக்கு மக்களுக்கு தடுப்பூசியில் காட்டிய அக்கறையை அரசியல் தீர்விலும் காட்டுங்கள், ராஜபக்சே அரசுக்கு மங்கள அறிவுரை என்று தலைப்பிடப்பட்டு இன்றைய 5 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் இவ்வாறு காணப்படுகிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். கொரோனாவை காட்டி வெளிநாடுகளில் நிதி வசூலிப்பதற்கு கூட்டமைப்பு முயற்சி, அரசு தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நிதியுதவி வழங்க வேண்டாம் என வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்று இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, நோய் தொற்றிலிருந்து விடைபெற அனைவரும் அச்சமின்றி பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அதனோடு இணைந்து இந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போமாக இருந்தால், கோவிட்-19 தடுப்பூசி உட்பட மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு நிதியுதவி வழங்குவதற்கு வெளிநாட்டில் உள்ளவர்கள் தயாராக இருக்கின்றனர். இதற்கான அனுமதி அரசு வழங்கினால் திட்டத்தை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் விடுத்துள்ள அறிவிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலேயே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனவே தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி நிதி திரட்டிக் கொள்வதற்கான முயற்சியில் கூட்டமைப்பு இறங்கியுள்ளது. அவர்களின் போலி பரப்புரையை நம்ப வேண்டாம் என வெளிநாட்டில் வாழும் அனைத்து இன மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம் என்று இராஜாங்க அமைச்சர் கூறியிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. கொரோனாவை காட்டி வெளிநாடுகளில் நிதி வசூலிப்பதற்கு கூட்டமைப்பு முயற்சி, அரசு தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு என்று தலைப்பிடப்பட்டு இருக்கிறது. அதனோடு இணைந்த மற்றொரு செய்தியாக, இங்கே அருகிலே எக்ஸ்பிரஸ் ஃபேர்ஸ் கப்பலின் தலைமை மாலுமி உள்ளிட்ட மூவருக்கு இலங்கையில் இருந்து வெளியேற தடை என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் கப்பலில் இருந்த தலைமை மாலுமி இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு தடை செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே தீபத்திற்குள்ளான இந்த கப்பலின் பிரதான பொறியியலாளர் மற்றும் உதவி பொறியியலாளர் ஆகியோருக்கு இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் மே 19ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு அருகே கப்பல் வந்தது. முதல் நடந்த அனைத்து விவரங்களையும் துறைமுக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன விவரித்திருந்தார். அனர்த்தத்திற்குள்ளான கப்பல் மூழ்கும் அபாயம் இருக்கிறது என கடல்சார் மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். அப்படி நிகழ்ந்தால் கடல் சூழலுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்க கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்வது மிகவும் பொருத்தமான நடவடிக்கை என்பதும் அவர்களின் முன்மொழிவாக இருந்தது. அதன்படி தொழில்நுட்ப அம்சங்களின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்ல உடனடியாக உத்தரவு பிறப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இந்த விடயத்தில் எடுக்கப்படும் தீர்மானம் தொழில்நுட்ப விடயங்களின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அரசியல் விடயங்களை அதனுடன் சம்பந்தப்படுத்தக் கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்த, மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, நாலக குடகேவா, சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரட்னம், ஜனாதிபதியின் செயலாளர் பி வி ஜெயசுந்தர, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற கமால் குணரட்ன, கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், துறைமுகங்கள், சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபை, நாரா உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் காணுகிறோம். எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ் கப்பலின் தலைமை மாலுமி உள்ளிட்ட மூவருக்கு இலங்கையில் வெளியேற தடை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் இருந்து வெளியேற தடை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நிலைமாறு கால நீதி பொதுமுறையும் இராணுவமயப்படுத்தப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கான புதிய நியமனத்திற்கு ஜாஸ்மின் சூக்கா கண்டனம் என்ற ஒரு செய்தி இங்கு கட்டமிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு போர்க்காலத்தில் போலீஸ் மாதிபரால்
போலீஸ் மாதிபராக இருந்தவர் நியமிக்கப்பட்டுள்ளமை முன்னைய அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நிலைமாறு கால நீதி பொறிமுறை முழுமையாக இராணுவமயப்படுத்தப்படுகிறது என்பதையே வெளிப்படுத்துகிறது என சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான திட்டத்தை நிறைவேற்று பணிப்பாளர் ஜாஸ்மின் சூகா குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் போலீஸ் மாதிபர் சாயந்த விக்ரமட்னவின் நியமனம் பாராளுமன்ற கவுன்சிலினால் அங்கீகரிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்டும் போதே இவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நகர்வானது காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை மற்றும் நீதியினை விளங்குவதற்கான வாய்ப்பை இல்லாமல் செய்கிறது எனவும் ஜஸ்மின் சுகா சுட்டிக்காட்டியிருக்கிறார். வன்முறைகள் இடம்பெற்ற காலத்தில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர்களை உள்ளடக்குகின்ற இந்த இடைக்கால நீதி பொறிமுறைகளில் இலங்கையில் உள்ள காணாமல் போனவரின் குடும்பங்கள் பாதுகாப்பாக ஈடுபட முடியாது. இந்த அமைப்புகளின் இருப்பானது சாட்சியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒரு பாரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவும் ஜஸ்மின் சுகா குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிலைமாறு கால நீதி பொறிமுறையும் இராணுவமயப்படுத்தப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கான புதிய நியமனத்திற்கு ஜஸ்மின் சுகா கண்டனம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. சீனோஃபார்ம் விலையை சீனாவை தீர்மானிக்குமாம். சஜித்தின் குற்றச்சாட்டிற்கு அரசு தரப்பு இப்படி பதில் என்று ஒரு செய்தி இருக்கிறது. சீனா தாம் உற்பத்தி செய்யும் சீனோஃபார்ம் தடுப்பூசிகளை எந்த ஒரு நாட்டிற்கு விற்பனை செய்யும் போது விலையை சீனாவை தீர்மானிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் எஹிலி ரம்புக்வெல தெரிவித்திருக்கிறார். அத்தோடு தடுப்பூசியின் விலை குறித்து இலங்கை அரசு முடிவு செய்யவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ முடியாது என்று அமைச்சரவையின் இணை பேச்சாளர் அமைச்சர் உதயகமன் வில குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அல்லது சீன அரசு மட்டுமே கருத்து தெரிவிக்க முடியும் என அவர் கூறியிருக்கிறார். சீனோஃபார்ம் தடுப்பூசியை ஏனைய நாடுகளுக்கு விற்பனை செய்வதை விடவும் குறைந்த விலையிலேயே இலங்கைக்கு சீனா விற்பனை செய்துள்ளது எனவும் அமைச்சர் உதயகமன் வில மேலும் தெரிவித்தார். சீனோஃபார்ம் தடுப்பூசிகளை இலங்கை பங்களாதேஷ் விற்பனை செய்ததை விடவும் அதிக விலைக்கு இலங்கைக்கு விற்பனை செய்துள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரு தினங்களுக்கு முன்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எனினும் இலங்கைக்கான சீன தூதரகம் இதனை மறுத்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இந்த நிலையிலேயே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அரசு தரப்பு மேற்கண்டவாறு பதில் வழங்கியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கோவிட் தடுப்பூசியை மக்கள் அச்சம் இல்லாது பெற வேண்டும் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வலியுறுத்து என்கின்ற செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் தடுப்பூசி வரவேற்பு குறைவாக காணப்படுகிறது எனவும் எனவே மக்கள் கோவிட் தடுப்பூசியினை நோய் தொற்றில் இருந்து விடுபட அனைவரும் அச்சமின்றி பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கோவிட் உலகளாவிய தொற்றின் மூன்றாவது அலை இன்று இலங்கையில் வெகு தீவிரமாக பரவி வருவதுடன் இவ்வேளையிலே இறப்பு வீதமும் மிக அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எமக்கு முன்னால் உள்ள தெரிவுகள் மிகச்சிலவை. அவையாவன மக்கள் பொது சுகாதார நடைமுறைகளுக்காக முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணல், சரியான முறையில் கைகளை கழுவுதல் என்பவற்றை கடைபிடித்தல், தொற்றுக்குரிய நடமாட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் நடமாட்ட தடை தடுப்பூசி அதிக அளவு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தல். இவ்வகையில் மக்கள் பொது சுகாதார நடைமுறைகளை சரியாக கடைபிடிப்பது போதாமையால் இன்று வரையில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது. அதேவேளை நடமாட்ட தடைகள் மக்கள் பொருளாதார அடிப்படையில் கடுமையாக பாதிப்படைய செய்கின்றன. நோய் பரவல் கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை நடமாட்ட தடையை பேணுவது என்பது பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீள முடியாத அழிவிற்கிட்டு சென்று விடலாம். இந்த நிலையிலே எமக்கு மீதான உள்ள ஒரே ஒரு உபாயம் தடுப்பூசியை அதிகளவு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது. அரசு அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க தன்னாலான முயற்சிகளை செய்து வருகிறது. அவ்வகையில் இலங்கையில் தொற்று அதிகம் என தெரிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் யாழ்ப்பாணமும் உள்ளடங்குவதனால் சீனோஃபார்ம் தடுப்பூசிகள் முன்னிலை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கு முதற்கட்டமாக எமக்கு கிடைத்த 50,000 தடுப்பூசிகளை 30/5/2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் யாழ் மாவட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் வருந்தத்தக்க வகையில் யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் தடுப்பூசிக்கு வரவேற்பு குறைவாக காணப்படுகிறது. சீனோஃபார்ம் தடுப்பூசியானது நோய் ஏற்படுத்த முடியாத செயலிழக்க செய்யப்பட்ட கோவிட் வைரஸை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தனை தடுப்பூசியானது எமது உடலில் செலுத்தப்பட உள்ளதுடன் கோவிட் வைரஸுக்கு எதிராக பிறபொருள் எதிரிகளையும் எமது உடலில் நீர்ப்பிட தொகுதியும் உற்பத்தி செய்வதற்குரிய பொறிமுறையை உருவாக்கும். இவ்வாறு பழக்கப்பட்ட எமது நீர்ப்பிடன தொகுதியானது செயற்திறன் உள்ள நோயை உருவாக்கும்
உருவாக்கும் வைரஸ் தொற்றின் போது அதற்கு எதிராக செயற்படும் பிறப்பொருள் எதிரிகளை உருவாக்கக்கூடியதாகவும் அவை உடனடியாக வைரஸை அழிக்கும். இதன் மூலம் நமக்கு நோய் ஏற்படும் அல்லது நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை அற்றுப்போகிறது. இதுவரையில் உலகம் முழுவதும் 180 கோடி மக்கள் இக்கோவிட் 19 நோய்க்கு எதிரான ஏதாவது ஒரு தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். சீனோஃபார்ம் தடுப்பூசியானது சீனாவின் சனத்தொகையில் 67 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த தடுப்பூசியானது இலங்கையுடன் சேர்த்து இதுவரையில் 69 நாடுகளைச் சேர்ந்த 10 கோடி பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் 15 லட்சம் மக்கள் கோவிட் 19 எதிரான தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். அதில் 6 லட்சம் பேருக்கு சீனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரையில் நமது நாட்டில் ஏனைய பாகங்களிலும் கடந்த 2 நாட்களாக யாழ்ப்பாணத்திலும் வழங்கப்பட்ட தடுப்பூசிகளால் எவ்வொரு பாதகமான விளைவும் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை. மேலும் பாலூட்டும் தாய்மார் மிகவும் பாதுகாப்பாக இத்தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள இயலும் என உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. தடுப்பூசிக்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்துமாறு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கவில்லை. இத்தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட சிலருக்கு கோவிட் 19 நோய் ஏற்பட்ட போதிலும் மிக மெல்லிய நோய் அறிகுறிகளை ஏற்பட்டுள்ளன. பெரும்பாலான வேளைகளில் அறிகுறிகள் எதுவுமின்றியே இந்த நோய் குணமடைந்து விடுகிறது. எனவே தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களில் கோவிட் 19 நோய் தொற்றினால் இறப்பு ஏற்படுவது இல்லை. மேலும் சீனாவின் சீனோஃபார்ம் தடுப்பூசிகளினால் ஏற்படும் பாதகமான விளைவுகளின் வீதம் மிக குறைவாகும். இந்த தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதனால் ஏற்படும் நன்மைகள் நோய் ஏற்பட்டால் வரும் ஆபத்துக்களை விட மிக அதிகம் என சீனா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. சீனோஃபார்ம் தடுப்பூசிகளினால் ஏற்படக்கூடிய பொதுவான பக்க விளைவுகளாக காய்ச்சல், உடற்சோர்வு மற்றும் தடுப்பூசி வழங்கப்பட்ட இடத்தில் வீக்கம் ஏற்படலாம். ஆனால் இவை மிக அரிதாகவே ஏற்படும். மக்கள் தொகையிலிருந்து குறைந்தது 70% தடுப்பூசிகளை போட்டால் மட்டுமே நாட்டில் கோவிட் 19 வைரஸ் தொற்றை இல்லாதொழிக்க முடியும். அதன் மூலம் தடுப்பூசி போடுவதற்கு விரும்பத்தக்க உடல் நோய்கள் நிலைமைகளினால் போடாதவர்களை பாதுகாக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள், குருதியுறை தொடர்பான நோயுடையவர்கள் மற்றும் உயர் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒவ்வாமை ஏற்பட்டுள்ள சில சிகிச்சை பெற்றவர்கள் மட்டுமே இக்கோவிட் 19 தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியாது. சில வகை மருந்துகள், ஊசி மருந்துகள் ஒவ்வாமையுடையவர்களுக்கும் அவசர சிகிச்சை பிரிவுகள் உள்ள வைத்தியசாலைகளில் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே மக்கள் அனைவரையும் அச்சமின்றி தமக்கென அறிவிக்கப்பட்ட நாட்களில் உரிய இடத்திற்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கோவிட் 19 நோய் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது உங்களையும் உங்களுக்கு பிரியமானவர்களையும் இக்கோவிட் 19 தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பதுடன் நமது சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த அறிக்கை நிறைவடைகிறது. கோவிட் தடுப்பூசியை மக்கள் அச்சமில்லாது பெற வேண்டும், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வலியுறுத்து என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை எந்த விலை கொடுத்தாவது குழுநவு செய்யுங்கள், ஜனாதிபதி கோட்டாபாய பணிப்புரை என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே இலங்கையில் தட்டுப்பாடாக உள்ள ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை எந்த விலை கொடுத்தாவது பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான ஆலோசகர் லலித் வீரதுங்கவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் முதலாவது டோஸாக ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 6 லட்சம் பேர் தங்களது 2வது டோஸை தடுப்பூசிக்காக காத்திருப்பதனால் அதனை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை அதிக அளவில் வைத்திருக்கும் பல நாடுகளுடனும் தனியார் நிறுவனங்களுடனும் இலங்கை அரசு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ள போதிலும் இதுவரையில் உறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. எனினும் தடுப்பூசிகளை 3ஆம் தரப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ளது செய்து குறித்து ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா உற்பத்தி நிறுவனங்களிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அதற்கு அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது என இலங்கை அரசு மருந்து கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் 6 லட்சம் டோஸ் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய முடியுமானால் அதற்காக ஒரு தனி விமானத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருகிறது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை எந்த விலை கொடுத்தாவது கொள்வனவு செய்யுங்கள், ஜனாதிபதி கோட்டாபாய பணிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் கப்பலை உடனே ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்லுங்கள், ஜனாதிபதி கண்டிப்பான உத்தரவு என்கின்ற ஒரு செய்தி கொண்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் கப்பலை உடனடியாக ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவருக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தலைமை மாலுமி உள்ளிட்ட மூவருக்கு இலங்கையில் வெளியேற தடை என்று அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் கப்பலினுடைய தலைமை மாலுமி உள்ளிட்ட மூவருக்கு
தடை என்கின்ற செய்தியுடன் இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அரசு தலைமை வழக்கறிஞர் மாதவ திண்ணக்கோன் முன்வைத்த வேண்டுகோளுக்கமைய கொழும்பு மேலதிக நீதிமான் பிரியந்தள்ளி எனக்கே மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதான ஒரு செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதன் கீழே ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்ததான செய்தி இந்த கப்பல் தொடர்பாக காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கும்போது மேலும் 2845 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே இலங்கையில் மேலும் 2845 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் நேற்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இது நேற்றைய கொரோனா நிலவரத்தினுடைய அறிக்கையாக இருக்கிறது. அதே போல கொரோனா நோயாளிகள் 8000 பேர் சமூகத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்று அருகில் ஒரு செய்தி இங்கு இடம்பிடித்திருக்கிறது. நாட்டில் இன்று 33140 கோவிட் நோயாளிகள் உள்ள நிலையில் அவர்களில் 8000 பேர் அரசு சிகிச்சை நிலையங்கள் அல்லது இடைநிலை சிகிச்சை மையங்களுக்கு பரிந்துரைக்கப்படாமல் சமூகத்தில் சிதறி கிடக்கின்றனர் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தி இருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக இங்கு முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கும் இறுதிச் செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாண விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அரசு தீர்மானம். இந்தியாவிடமிருந்து 30 கோடி ரூபாய் நிதியுதவி பெற அமைச்சரவை அனுமதி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து 300 மில்லியன் அதாவது 30 கோடி ரூபாய் நிதியை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசு தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்காக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஜனாதிபதி தலைமையால் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்வாறாக அனுமதி வழங்கப்பட்டது என அமைச்சரவையின் இணை பேச்சாளரான அமைச்சர் உதயகமன்வில தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் உதவியில் புனரமைக்கப்பட்ட பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக திறமையுறுத்தப்பட்டு 2019 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அப்போதிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னைக்கும் பலாலிக்கும் இடையே விமான சேவைகள் இடம்பெற்றதுடன் பின்னர் கொரோனா தொற்றால் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையிலே விமான நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்த்துள்ள இலங்கை அரசு அதற்காக இந்தியாவிடமிருந்து நிதியுதவி பெற தீர்மானித்திருப்பதாகவே அந்த செய்தி நிறைவடைக்கு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அரசு தீர்மானம். இந்தியாவிடமிருந்து 30 கோடி ரூபாய் நிதியுதவி பெற அமைச்சரவை அனுமதி என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கு. இவே இன்றைய நாடு பத்திரிகையிலே வெளியாகி இருக்கும் முன்பக்கத்தினுடைய செய்திகள். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு என்னைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் காலை கதிர் பத்திரிகை அணைத்துக் கொள்ளலாம். கொரோனா தொற்றில் இருந்து விடுபட தடுப்பூசி அச்சமின்றி பெறுங்கள் யாழ் மாவட்ட மக்களிடம் கேதீஸ்வரன் வேண்டுகோள் என்கிற ஒரு செய்தி தான் இன்றைய காலை கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலிருந்து விரிவாக அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பாகவும் இந்த யாழ் மாவட்டத்திலே 50,000 பேருக்கு வடக்கில் 50,000 பேருக்கு கொரோனா COVID-19 வைரஸினுடைய பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சீனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டது அரசினால். ஆகவே அந்த தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மக்கள் சிலர் அதிலே ஆர்வம் காட்டாமை தொடர்பாக அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நேற்று அவர் அறிக்கொன்றி வெளியிட்டிருந்தார். இந்த தடுப்பூசி பெற்றுக் கொள்ளும் அவசியம் தொடர்பாகவும் எந்தெந்த நாடுகளில் இந்த தடுப்பூசி பெறப்படுகிறது, ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை பின்னடிக்கிறோம் என்கின்ற விடயம் தொடர்பாகவுமே அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்வமாக இருந்தால், ராஜபக்ஷ அரசுடன் தமிழக அரசு உறவை வலுப்படுத்த வேண்டும் இப்படி வலியுறுத்துகின்றார் சுப்பிரமணியம் சுவாமி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமிழக அரசு இலங்கையின் ராஜபக்ஷ அரசுடன் நட்புறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்திருக்கிறார். ட்விட்டர் பதிவொன்றில் வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஸ்டாலினை தலைமையகமாக கொண்ட தமிழ்நாட்டு அரசு இலங்கையிலும் ராஜபக்ஷ அரசுடன் நட்புறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். மேலும் இவை அனைத்துக்கும் அப்பால் திமுக தலைவருக்கும் தென்னிலங்கையில் சொத்துக்கள் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ராஜபக்ஷ அரசுடன் தமிழக அரசு உறவை வலுப்படுத்த வேண்டும் இப்படி வலியுறுத்துகிறார் சுப்பிரமணியம் சுவாமி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெயகாந்தன் காலமானார். மாவை சிறி உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் நேற்று நேரில் அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தி இங்கிருக்கிறது. புகைப்படத்தோடு ஒரு செய்தியாக காணப்படுகிறது. பூனகிரி பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஜெயகாந்தன்
யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். முன்னாள் போராளியான ஜெயகாந்தன் போரின் போது முள்ளந்தண்டு வருடம் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தார். இறுதிப் போரின் பின்னர் புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி தனது சொந்த முயற்சியால் கற்று அரச தொழிலிலும் இணைந்து கொண்டார். மனிதநேய சிந்தனையாளரான இவர் சமூக செயற்பாட்டாளராகவும் தீவிரமாக செயற்பட்டு வந்தார். இவர் பல்வேறான இடர்கால பகுதியிலும் பொதுமக்களுக்கு தன்னாலான உதவிகளை புரிந்ததோடு தனது சிறப்பான சேவையினை இதுவரையில் ஆற்றினார். முள்ளந்தண்டு வதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உயிரிழை என்ற அமைப்பின் முன்னாள் தலைவராகவும் அவர் செயற்பட்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பூனகிரி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிரதேச சபை உறுப்பினராகவும் அவர் செயலாற்றி வந்தார். இவருக்கு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான சத்திர சிகிச்சை யாழ் பொதுநா வைத்தியசாலையில் சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது. இருந்த போதிலும் உடல்நிலை பாதிப்புக்குள்ளான இவர் நேற்று காலை உயிரிழந்திருக்கிறார். இவரது மறைவுக்கு தமிழ் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர். இறுதிக்கிரிகைகள் நேற்று மாலை நடைபெற்றன. இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஜெயகாந்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் என்று அந்த செய்தி இருக்கிறது. ஜெயகாந்தன் காலமானார். மாவை ஸ்ரீ உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் நேரில் அஞ்சலி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. தடுப்பூசி ஏற்றலில் திட்டமிடல் இல்லை, சமூக செயற்பாட்டாளர் பலரும் விசனம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள யாழ் மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள ஏனைய 13 பிரிவுகளிலும் நேற்று பொதுமக்களுக்கான கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்ட போதிலும் சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் ஏன் ஏற்றப்படவில்லை என இந்த பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏனைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை ஓரளவுக்கேனும் பொதுமக்களுக்கு தடுப்பூசிகளை ஏற்றியிருக்கின்ற போதிலும் 50,000 வரையான சனத்தொகையை கொண்ட வலிகாமம் மேற்கு பிரதேசத்தில் இதுவரை 500 வரையான பொதுமக்களுக்கு கூட தடுப்பூசி ஏற்றவில்லை எனவும் மேற்படி சமூக செயற்பாட்டாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை கைவிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களுடன் சுகாதார வைத்திய அதிகாரியும் சேர்ந்து PCR செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் எனவும் விசனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் மக்களை பலியெடுத்துக் கொண்டிருக்கும் கொடிய நோய்க்கு எதிராக பல லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஒரு தடுப்பூசி கிடைக்காதா என மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கிடைத்த தடுப்பூசிகளை பெற்று பொதுமக்களுக்கு ஏற்றுவதில் சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஏன் ஆர்வம் காட்டவில்லை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 4 பொது சுகாதார பரிசோதகர்கள், 11 குடும்ப நல சுகாதார உத்தியோகஸ்தர்கள், 1 மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், 1 மேற்பார்வை குடும்ப நல சுகாதார உத்தியோகஸ்தர், அதைவிட பணியாளர்கள், சங்கானை வட்டுக்கோட்டை பானாவட்டி போன்ற வைத்தியசாலை ஆளணியினர் என ஓரளவிற்கேனும் ஆளணியை கொண்டு இயங்கும் சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு 500 வரையான பொதுமக்களுக்கு கூட இதுவரையில் தடுப்பூசிகளை ஏற்றியிருக்கவில்லை. எனினும் குறைந்த ஆளணியுடன் இயங்கும் காரணகர், ஊர்காவற்றை உள்ளிட்ட சில சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கூடிய அடைமட்டத்தை காட்டியிருக்கின்றனர். ஆனால் 30 வயதிற்கு மேற்பட்ட ஏறக்குறைய 32,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி ஏற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் இதுவரையில் அது ஏன் சாத்தியப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி ஏற்றும் பணி இன்னும் 2 தினங்களுக்கு முடிவடைய உள்ள நிலையில் சுழிபுரம் மத்தி மற்றும் பனிப்புலம் ஆகிய 2 இடங்களிலும் மாத்திரமே தடுப்பூசி ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனினும் 2 தினங்களிலாவது வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை ஆகியவற்றின் ஆளணி உதவியை பெற்று பல இடங்களில் தடுப்பூசி ஏற்றும் முன்னெடுப்பதன் மூலம் சில 1000 வரையான மக்களுக்கு எனும் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியும் எனவும் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆலோசனை முன்வைத்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தடுப்பூசி ஏற்றலில் திட்டமிடல் இல்லை, சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் விசனம் என்கிற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அரசின் பொறுப்பற்ற செயலால் வடக்கில் கொரோனா தாண்டவும், கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்கிற ஒரு செய்தி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ராஜபக்ஷ அரசின் பொறுப்பற்ற செயல்களால் வடக்கு மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்றின் வேகமும் உயிரிழப்பின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை பார்க்கும்போது இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த விடயம் இவ்வாறு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்த எண்ணிக்கையிலே வந்து 1527 பேர் அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசின் பொறுப்பற்ற செயற்பாடு தொடர்பாக
கஜேந்திரன் நம்பி தெரிவித்திருக்கும் கருத்தை அங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொரோனா தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு அரசியல் மேற்படுத்தப்பட்டதாகவே உள்ளது. வடமாகாணத்திற்கு ஏற்கனவே கொரோனா தடுப்பூசிகளை ராஜபக்ஷ அரசு வழங்கியிருந்தால் இந்தளவு பாரதூரமான விளைவுகளை எமது மாகாணம் சந்தித்திருக்காது. அரசின் பொறுப்பற்ற செயலால் தொற்றின் வேகமும் உயிரிழப்பின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. யானை பசிக்கு சோழப்பொறி போல் சிறிய அளவிலான கொரோனா தடுப்பூசிகளை யாழ்குடா நாட்டிற்கு கொண்டு வந்துவிட்டு பெருமளவான ஆட்களை திரட்டி கொரோனாவை பரப்பும் வகையில் அரசின் செயற்பாடு காணப்படுகிறது. மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடாக அது அமையவில்லை. அரசியல் லாபம் தேடும் முயற்சியாகவே அங்கஜன் ராமநாதனும் டக்ளஸ் தேவானந்தாவும் நாமல் ராஜபக்சவும் சேர்ந்து செய்துள்ளனர். கோவிட் தடுப்பூசிகளை சுகாதார பிரிவினரிடம் கையளித்திருந்தால் அவர்கள் அதனை சிறப்பாக மக்களுக்கு வழங்கியிருப்பார்கள். நிலைமைகள் மோசமாக செல்லும் அதற்கும் அரசியல் லாபம் தேடும் முயற்சியே நடைபெறுகிறது. தனிமைப்படுத்தல் மையத்தில் உள்ள பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. அதனை நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும். தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களின் சொத்து நெருக்கடியான நிலையிலும் மக்களுடைய நலனுக்காக கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரி தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அதனை பொறுப்பாக கையாள வேண்டியது முக்கியமாகும். இதனை வைத்தியசாலை நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிரம்பிக்கு வருகிறது. அரசின் பொறுப்பற்ற செயலால் வடக்கில் கொரோனா தாண்டவும் கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல முன்னாள் போராளி மட்டக்களப்பில் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பொருளாளர் நாகலிங்கம் பிரதீபன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். போர்தீவு பிரதேசத்தில் வைத்து நேற்று மாலை இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கிழவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் மேலும் கூறியிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. முன்னாள் போராளி மட்டக்களப்பில் கைது என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. அரசு எதிர்க்காத அளவிற்கு நினைவேந்தலுக்கான சூழலை இங்கு ஏற்படுத்துவது காலத்தின் தேவை. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீவன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய அரசு எதிர்க்காத அளவிற்கு வடக்கு கிழக்கில் அமையும் மாகாண சபைகளூடாக நாம் அனைவரும் இணைந்து நினைவு கூர்வதற்கான சூழலை ஏற்படுத்துவது என்பது காலத்தின் தேவையாக அமைகிறது. இவ்வாறு வடமாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் தெரிவித்திருக்கிறார். யாழ் பொதுசன நூலகம் எரித்து 40வது நினைவேந்தல் நிகழ்வை அனுஷ்டிக்க நேற்று போலீசார் தடை விதித்தமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மே 19 எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அதனை போர் வெற்றியாக விழாவாக பிரகடனம் செய்கிறது. வடக்கு கிழக்கில் உலக தமிழராட்சி மாநாடு, படுகொலை, மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், பொதுசன நூலக எரிப்பு போன்ற விடயங்களை நினைவு கூறுவதற்கு சரியான கட்டமைப்பு இல்லை. இவ்வாறான கட்டமைப்பை எதிர்காலத்திலேனும் உறுதியாக சட்ட ரீதியாக உருவாக்க வேண்டும். தற்போது அதற்காக உள்ள ஒரே ஒரு வழி மாகாண சபை என்றே நான் நம்புகிறேன். கடந்த காலத்தில் நாம் மாகாண சபை இறுக்கமாக கட்டமைப்பில் கொண்டு போகவில்லை என்பது குறைபாடாகவே உள்ளது. எதிர்காலத்திலேனும் இந்த விடயங்களை சிறப்பாக கையாண்டு மக்கள் மத்தியில் சிறப்பான ஆட்சியை செய்ய வேண்டும். அரசு எதிர்க்காத அளவிற்கு வடக்கு கிழக்கில் அமையும் மாகாண சபைகளூடாக நாம் அனைவரும் இணைந்து நினைவு கூறுதலுக்கான சூழலை ஏற்படுத்துவது என்பது காலத்தின் தேவையாகவே அமைகிறது. ஒரு சிலரேனும் சுகாதார முறைகளை பின்பற்றி நினைவேந்தலை அனுஷ்டிக்க அனுமதித்திருக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. அரசு எதிர்க்காத அளவிற்கு நினைவேந்தலுக்கான சூழலை இங்கு ஏற்படுத்துவது காலத்தின் தேவை. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஜதீவன் தெரிவிப்பு என்ற செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. பிறந்த அன்று குழந்தை சாவு, பெற்றோர் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அக்குழந்தையின் தாய் தந்தை வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கும்போது, வட்டுக்கோட்டை தொல்புரம் பகுதியில் வசித்து வந்த மாத்தளையைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் பெற்றோரான தம்பதியினரே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் குழந்தையை பிரசவித்துள்ளார். அதையடுத்து அவருக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டமையினால் மூளாய் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சையின் போது குழந்தை பிரசவித்தீர்களா என வைத்தியர்கள் கேட்டபோது அவர் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின்முரணான தகவல்களை வழங்கியுள்ளார். இறுதியாக குழந்தை பிரசவித்ததை ஏற்றுக்கொண்டார். குழந்தையை தூக்கும் போது கை தவறி விழுந்து உயிரிழந்து விட்டது எனவும், குழந்தையின் சடலம் வீட்டிலேயே உள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதையடுத்து வைத்தியர்கள் வீட்டாரிடம் குழந்தையின் சடலத்தை உடனடியாக வைத்தியசாலைக்கு ஒப்படைக்குமாறு பணித்தனர். குழந்தையின் சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டதும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்போடு குழந்தையின் தலையில் அடிகாயம் இருந்தமை உறுதியாகியது. இந்த நிலையிலேயே குறித்த பெண் நேற்று முன்தினம் வைத்திய சிகிச்சை நிறைவடைந்து வீடு திரும்பியிருந்தார்.
நேற்று மாலை அவர்களிடம் வீட்டுக்கு சென்ற வெட்டுக்கோட்டை போலீசார் குறித்த பெண்ணையும் கணவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தி இருக்கிறது. பிறந்த அன்று குழந்தை சாவு, பெற்றோர் கைது என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் மேலும் 43 பேரை சாகடித்தது கொரோனா வைரஸ், மொத்த காவு 1527 உயர்வு என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் மேலும் 43 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன என்று அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 1527 அதிகரித்திருக்கிறது. மேலும் மே 20 முதல் ஜூன் 1 வரையான இந்த மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. அந்த வகையில் மே 20 ஒருவரும், 21 ஒருவரும், 23 ஒருவரும், 25 இருவரும், 26 இருவரும், 27 மூவரும், 28 ஆறு பேரும், 29 9 பேரும், 30 5 15 பேரும், 31 இருவரும், ஜூன் 1 ஒருவரும் என உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் 12 பெண்களும் 31 ஆண்களும் அடங்குகின்றனர். இவ்வாறு 30 தொடக்கம் 39 வயதுக்குட்பட்டவர்கள் இருவரும், 40 தொடக்கம் 49 வயதுக்குட்பட்டவர்கள் இருவரும், 50 தொடக்கம் 59 வயதுக்குட்பட்ட 6 பேரும், 60 தொடக்கம் 69 வயதுக்குட்பட்ட 16 பேரும், 70 தொடக்கம் 79 வயதுக்குட்பட்ட 10 பேரும், 80 தொடக்கம் 89 வயதுக்குட்பட்ட 6 பேரும், 90 தொடக்கம் 99 வயதுக்குட்பட்டவர்கள் ஒருவரும் அடங்குகின்றார்கள். உயிரிழந்த 43 பேரில் 7 பேர் வீட்டிலும், மிகுதி 36 பேர் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்திருப்பதான செய்தியாகவே அந்த செய்தி இருக்கிறது. அதே போல 105 பேருக்கு நேற்று வடக்கில் தொற்று உறுதி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண ஆய்வுக்கூடங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே வடமாகாணத்தில் 105 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதே போல நேற்றும் 2845 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்கின்ற ஒரு செய்தி நாள் அந்த செய்தி அறிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த தொகையை பார்த்திருந்தோம். ஈழநாடு பத்திரிகையிலேயே நேற்றைய தினமும் புதிய தொற்றாளர்களாக நாட்டிலே 2885 பேர் 2845 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகைக்கு செல்வமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பது, மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டால் 7 பின்னர் பயணத்தடை தளர்த்தப்படலாம். போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டால் நாடு முழுவதிலும் அமலில் உள்ள பயணத்தடை 7 தளர்த்தப்படுவதற்கான அதிக சாத்தியங்கள் உள்ளதாக போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கிறார். சிங்கள தொலைக்காட்சியில் நேற்று காலை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அத்துடன் எதிர்வரும் சில நாட்களில் மக்கள் செயற்படும் விதம் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முக்கிய காரணமாக அமையும் எனவும் அவர் இதன் போது தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்திருந்த விடயத்தை பார்க்கலாம். மக்கள் முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி ஒழுங்கான சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்கும் பட்சத்தில் 7 பின்னர் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய அனைத்து கடைகளையும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறு இருப்பினும் மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை கருத்தில் கொண்டே பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் கீழே மக்களை நடமாட்டத்திற்கு அனுமதித்தால் நாட்டில் மீண்டும் கொரோனா கொத்தனைகள் உருவாகும், வைத்திய நிபுணர்கள் அரசுக்கு எச்சரிக்கை என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு ஒரு கருத்தை முன்வைக்க நேற்றைய தினம் அதற்கு அரசு வைத்திய நிபுணர்கள் அரசுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு இருவார காலம் முடக்கப்பட்டாலும் கூட நாட்டின் நிலைமைகள் மோசமானதாகவே உள்ளது. மக்களின் நடமாட்டத்திற்கு அனுமதித்தால் மீண்டும் கொத்தனைகள் உருவாக்கும் அச்சுறுத்தல் உள்ளது. இவ்வாறு சுகாதார வைத்திய நிபுணர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். நாடுலாவிய ரீதியில் 85 மாவட்டங்களிலும் அவசர சிகிச்சை பிரிவுகளை அமைக்கவும் அரசிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வாராந்த கொரோனா ஆய்வுக் கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே இறுதியாக நடைபெற்ற கூட்டத்தில் நாட்டின் மோசமான கொரோனா வைரஸ் பரவல் குறித்து ஆய்வறிக்கை ஒன்றை அரசிடம் சுகாதார தரப்பினர் முன்வைத்துள்ளார்கள். அதற்கமைய நாடு தற்போது முடக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கருத முடியாது. எனவே மக்களின் நடமாட்டம் அனாவசிய செயற்பாடுகள் காரணமாக மீண்டும் நாட்டில் கொரோனா கொத்தனைகள் உருவாக அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று அரசு சுகாதார தரப்பு எடுத்துரைத்திருக்கிறது. நாட்டை தொடர்ச்சியாக முடக்குவது அல்லது
சகலருக்கும் தடுப்பூசிகளை ஏற்றுவது ஆகிய இரண்டு செயற்பாடுகளில் ஒன்றை கையாள வேண்டும் என்பதையும் அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அயல் நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு மேலாக நாடு முழுமையாக முடக்கப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் நாடு திறக்கப்பட்ட பின்னர் இன்று உலகிலேயே அதிக கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நாடாக இந்தியா மாறியுள்ளது. எனவே நாட்டை முடக்குவதனால் மாத்திரம் கொரோனா வைரஸ் பரவலில் இருந்து தப்பிக்க முடியாது என்ற காரணிகளையும் அரசிடம் சுகாதார தரப்பினர் எடுத்து கூறியிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். மக்களை நடமாட்டத்திற்கு அனுமதித்தால் நாட்டில் மீண்டும் கொரோனா கொத்தனைகள் உருவாகலாம் என்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. வைத்திய நிபுணர்கள் அரசுக்கு எச்சரிக்கை என தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதே போல ஏனைய செய்திகளை பார்க்கும்போது முள்ளிவாய்க்காலை மரக்காலையில் காவலாளி சடலமாக மீட்பு என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது முள்ளியவளை மரக்காலையில் காவலாளி சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் மரக்காலை ஒன்றில் காவலாளியாக கடமையாற்றி வந்த நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்கும்போது கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய ராமையா மகாதேவன் என்று குறித்த காவலாளியை மரக்காலை ஒன்றில் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை உயிரிழந்த நிலையில் நேற்று காலை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். காவலாளியின் உயிரிழப்பு தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்தியாக இங்கே நூலகம் எரிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நினைவேந்தலுக்கு போலீசார் தடை என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு நேற்றுடன் 40 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இந்த நிலையிலேயே நூலகம் எரிக்கப்பட்ட நினைவு நாள் நிகழ்வுகள் நேற்று யாழ் மாநகர சபையினரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் இடம்பெறவிருந்த நிலையிலேயே போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். தொடர்ந்து அந்த செய்தி இங்கே பார்க்கும்போது பயணத்தடை காலத்தில் நினைவேந்த நிகழ்வினை தடுக்க முகமாக யாழ்ப்பாண போலீசாரால் யாழ் நூலக பகுதி கண்காணிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் நேற்று காலை 9:30 மணியளவில் சுடரேற்றி குறித்த நினைவேந்த நிகழ்வு இடம்பெற இருந்த நிலையிலே யாழ்ப்பாண போலீசார் யாழ் நூலகத்திற்கு உள்நுழைய விடாது கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனராக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நூலகம் எரிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நினைவேந்தலுக்கு போலீசார் தடை என்கின்ற ஒரு செய்தியாக இங்கே இருக்கிறது. இறுதி செய்தி இங்கே சீனாவின் மற்றொரு கோவிட் தடுப்பூசிக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகாரம் என்கின்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இருக்கிறது. சீனாவின் சீனோஃபார்ம் தடுப்பூசிக்கு அண்மையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகாரம் அளித்த நிலையில் தற்போது மற்றொரு சீன தயாரிப்பு கோவிட் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிலையிலேயும் சீனா தயாரித்துள்ள சினோவெக் கோவிட் தடுப்பூசி அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தற்போது அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதன்படி சீனா தயாரித்துள்ள 2வது கோவிட் தடுப்பூசி சினோவெக் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவே அந்த செய்தி இருக்கிறது. இவை இன்றைய காலை கதிர் மற்றும் பலமுறை பத்திரிகைகளினுடைய செய்திகள். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு இணைந்திருங்கள். இணைய பத்திரிகைகளின் செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். சிறிய இடைவெளிக்கு பின் தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகை எடுத்துக் கொள்ளலாம். வடக்கு மக்களுக்கு தடுப்பூசியில் காட்டிய அக்கறையை அரசியல் தீர்விலும் காட்டுங்கள், ராஜபக்ஷ அரசுக்கு மங்கள அறிவுரை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சீனாவின் சைனோஃபார்ம் கொரோனா தடுப்பூசிகளை வடக்கிற்கு வழங்கிய அந்த மக்களின் மனங்களை வெல்ல ராஜபக்ஷ அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை நாம் வரவேற்கிறோம். அதே போல வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்கி அந்த மக்களின் முழு மனதையும் வெல்ல அரசு முன்வர வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. இவ்வாறு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா தொற்றால் வடக்கு மாகாண மக்களுக்கு பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். வடக்கில் உள்ள சகல மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட வேண்டும். அதேபோல் ஏனைய மாகாணங்களில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டும். சீனாவின் தடுப்பூசி விவகாரத்தில் மிகப்பெரிய மோசடி இடம்பெற்றுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் உண்மைத்தன்மையை இலங்கை அரசு சீன தூதரகமும் கூட்டாக அறிவிக்க வேண்டும். அதை விடுத்து இருதரப்பும் தனித்தனிய மறுப்பு கருத்துக்களை தெரிவிப்பதில் எந்த பயனும் இல்லை. சீனாவை மட்டும் நம்பி இருக்காமல் முன்னணி நாடுகளிடமிருந்து கொரோனா தடுப்பூசிகளை அரசு விரைந்து கொள்வனவு செய்ய வேண்டும். நாட்டு மக்களுக்கு ஒரு டோஸ் தடுப்பூசி ஏற்றினால் மட்டுமே போதாது, 2வது டோஸ் மருந்தையும் உரிய காலத்திற்குள் ஏற்ற வேண்டும். அப்போதுதான் கொரோனா நோய் தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்றார். அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. வடக்கு மக்களுக்கு தடுப்பூசியில் காட்டிய அக்கறை அரசியல் தீர்விலும் காட்டுங்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் செல்லும் போது, சமூகத்தில் சிதறவிட்ட 8000 தொற்றாளர்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நாட்டில் 33,140 கோவிட் நோயாளிகள் உள்ள நிலையில் அவர்களில் 8000 பேர் அவசர சிகிச்சை நிலையங்களில் அல்லது இடைநிலை சிகிச்சை மையங்களுக்கு பரிந்துரைக்கப்படாமல் சமூகத்தில் சிதறி கிடப்பதாக அந்த செய்தி இருப்பதையே நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல இன்று தொடக்கம் ₹5000 விநியோகம் யாழிலும் இன்று ஆரம்பம், பிற கொடுப்பனவுகள் கழிவிடும் என்கின்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இருக்கிறது.
கொரோனா தொற்றால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பமாகிறது என்று சமிருத்தி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசிரி தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அண்மையில் ஃபேர்ல்ஸ் கப்பல் தீப்பற்றியதனால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அரசு இதற்கென 3,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. 65 லட்சம் குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைய உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த கொடுப்பனவை பெறுபவர்கள் தொடர்பில் சேர்க்கப்பட வேண்டிய அளவுகோல்கள் மற்றும் விண்ணப்பம் பெற தகுதியுள்ள நபர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறித்த 5,000 ரூபாய் கொடுப்பனவு குறித்த பிரதமர் அலுவலகம் சிறப்பு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சமர்த்தி கொடுப்பனவு பெறுபவர்கள், மீனவர் ஓய்வூதியம் பெறுபவர்கள், விவசாய ஓய்வூதியம் பெறுபவர்களின் மாதாந்த கொடுப்பனவு போன்றவற்றை கழித்து மீதமுள்ள தொகையை வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னரும் இந்த நடைமுறைகளின்படியே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு ஜூன் மாதத்தில் அரசு மொத்த கொடுப்பனவாக 5,000 ரூபாய் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. இன்று தொடக்கம் 5,000 ரூபாய் விநியோகம், யாழிலும் இன்று ஆரம்பம், பிற கொடுப்பனவுகள் கழிவிடும் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணப்படுகிறது. யாழ் போதனாவில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மேலும் விரிவாக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்லுவதனால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மேலும் விரிவாக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலேயே நான்கு கட்டில்களோடு காணப்பட்ட அவசர தீவிர சிகிச்சை பிரிவு நேற்று முதல் 10 கட்டில்களுடன் இயங்க ஆரம்பித்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 2 விடுதிகள் இயங்கி வருகின்றன. அவை முழுமையாக நிரம்பியுள்ளன. அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு இதுவரை 4 கட்டில்களே இருந்தன. நோயாளிகள் அதிகரித்தால் சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்ற வகையில் அதன் எண்ணிக்கை நேற்று முதல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் 2 தொற்றாளர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். யாழ் போதனாவில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மேலும் விரிவாக்கப்பட்டது என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு 2,500 ரூபாயாக உயர்வு என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது செலுத்தப்பட்டு வரும் 250 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை 2,500 ரூபாயாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பாக இருக்கிறது. நேற்று 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக 25,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு குறித்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டை கட்டி எழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கம் கொள்கை பிரகடனத்திற்காமே இந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சரவையின் பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரூபாய் 2,500 உயர்வு என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். பாட்டியின் நகையை திருடி அடகு வைத்த பேரன் கைது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வட்டுக்கோட்டை கிழக்கு பகுதியில் பாட்டியின் நகையை திருடினார் என்ற குற்றச்சாட்டில் அவருடைய பேரன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை காண முடியதாக இருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபர் போதைப் பொருட்களுடன் அடிமையானவர் என்றும் அதனால் குறித்த இளைஞனின் தொல்லை தாங்க முடியாத பாட்டி தனது நகையை கடந்த 12ஆம் தேதி மறைத்து வைத்துள்ளார் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த 28ஆம் தேதி மறைத்து வைத்த நகையை பாட்டி பார்த்தபோது வைத்த இடத்தில் நகையை காணவில்லை. இதனைத் தொடர்ந்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பாட்டி முறைப்பாடு செய்துள்ளார். அதனையடுத்து போலீசார் குறித்த பாட்டியின் பேரனான 21 வயது இளைஞனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணைக்குட்படுத்தினர். அதன்போது நகையை திருடிய 80,000 ரூபாவிற்கும் அடகு வைத்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அதன்படி மேற்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று போலீசார் குறிப்பிட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. பாட்டியின் நகையை திருடி அடகு வைத்த பேரன் கைது என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. சீனா தடுப்பூசி தொடர்பில் வீணாச்சம் வேண்டாம், சாவை தவிர்க்க தடுப்பூசி ஏற்றுக்கள் மருத்துவ வல்லுநர் குமணன் என்கிற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. சீன தடுப்பூசி தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை கொண்டிருக்கின்றனர். எல்லா தடுப்பூசிகளுமே ஒரே வகையான செயற்பாடுகளை கொண்டதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். கொரோனா தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது அவசியம். யாழ்ப்பாண மக்கள் கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை தவறவிடாது இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவத்துறை பொது வல்லுநர் பேராசிரியர் தி குமணன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் நாவலர் கலாசார மண்டபத்தில் நேற்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நடைபெற்றது. அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மக்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள அரிய சந்தர்ப்பமாக இதை கருத வேண்டும். சுகாதார சேவைகள் ஊடாக உயிர்காக்கும் உன்னத பணியை அரசு மேற்கொள்கிறது. யாழ்ப்பாணத்தில் 2-3 வாரங்களாக அதிக அளவான கொரோனா தொற்றாளர்களை நாம் காண்கிறோம். பல இழப்புகளை சந்தித்தும் இருக்கிறோம். உயிர்காக்கும் கவசமான தடுப்பூசியை மக்கள்
பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் ஊடாக கொரோனா தொற்றால் உயிரிழப்புகளை தவிர்த்துக் கொள்ளலாம். சீன தடுப்பூசி ஏனைய தடுப்பூசிகளை விட கீழ்த்தனமானது என்று வதந்திகள் உள்ளாகின்றன. தடுப்பூசிகள் எல்லாமே ஒரே தொழில்பாட்டை உடையவை. கொரோனா தொற்றால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது பாதிப்பை விட எந்த ஒரு தடுப்பூசியையும் ஏற்றிக்கொள்வதில் அதன் ஊடாக வரும் பக்க விளைவுகள் மிக அரிதானவை. மக்கள் கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். சீன தடுப்பூசி தொடர்பில் வீண் அச்சம் வேண்டாம், சாவி தவிர்க்க தடுப்பூசி ஏற்றுங்கள் கூறுகிறார் மருத்துவ வல்லுநர் குமணன் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கே செல்வோமாக இருந்தால், சீனோவெக் தடுப்பூசி அவசரத்திற்கு பயன்படுத்தலாம் உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகாரம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், சீனோஃபார்ம் தடுப்பூசி என்பது சீனாவினுடைய முதலாவது கொரோனா தடுப்பூசி வகை. இரண்டாவது வகையை உருவாக்கி இருக்கிறார்கள் சீனோவெக் என்று. ஆகவே அதையும் அவசரத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் வழங்கியிருப்பதான செய்தியைத்தான் அந்த செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். இனைய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்த செய்திகள் இங்கே 10 நாள் குழந்தைக்கும் கொரோனா தொற்று என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள பிறந்து 10 நாளையான குழந்தைக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் வடமாகாணத்தில் 10 வயதுக்குட்பட்ட 11 சிறுவர்களும் தொற்றுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 10 வயது சிறுவர்களும் 3 பேருக்கும், 6 வயது சிறுவர்கள் 2 பேருக்கும், 2 வயது குழந்தை 1க்கும், 1 வயது குழந்தை 2க்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சண்டிலைப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 மற்றும் 8 வயது சிறுவர்களுக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே வேளை 11 வயதுடைய இரட்டையர்களுக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 வயது குழந்தைக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள். தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாகவே இன்றைய பிரதான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, 33,000 கோவிட் தொற்றாளர்கள் இருக்கும் நிலையில் 8,000 தொற்றாளர்கள் எங்கே என்ன நடந்தது என்ற கேள்விக்குறியோட ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான செய்தியை விரிவாக பார்த்திருந்தோம். ஆகவே அவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்களா, இவர்கள் சமூகத்தில் இருந்தால் இவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் விளைவுகள் மாறிவிடும் என்கிற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கும் விடயமாக அது இருக்கிறது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அச்சம் தெரிவித்திருக்கும் விடயமாக இருக்கிறது. இலங்கையில் தற்பொழுது 33,000 மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் இருக்கும் நிலையில் அவர்களில் 8,000 பேர் வரையிலான நோயாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தரவுகள் எதுவும் இல்லாமல் இருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவர்கள் சிகிச்சை நிலையங்களில் இல்லாத வீடுகளிலோ அல்லது சமூகத்திற்குள்ளேயே இருப்பார்களாக இருந்தால் அது பேராபத்து என்ன அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேற்று குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரட்னசிங்கமே இதனை தெரிவித்திருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டில் கொரோனா தொற்று மிகவும் வேகமாக பரவி வருகிறது. தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கையிலும் மரணங்களிலும் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தொற்று தாக்கம் தொடர்ந்து உயர்வாகவே இருக்கிறது. தற்போது இருக்கும் நிலைமையில் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் தரவின் அடிப்படையில் நாட்டில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளினுடைய எண்ணிக்கை 33,140 இருக்கிறது. இவற்றில் 17,502 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மற்றும் 6,800 பேர் தனியார் வைத்தியசாலைகளில் அல்லது பாதுகாப்பு துறைகளின் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிலைமை இப்படி இருக்கையில் 8,000 அளவிலான நோயாளர்கள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்யப்படுகிறார்கள் என்ற தரவுகள் இல்லை. அவர்கள் வீடுகளில் அல்லது சமூகத்தில் இருக்கலாம். இவ்வாறு இவர்கள் வீடுகளிலோ சமூகத்திற்கோ இருப்பது மிகவும் ஆபத்தாக கருதப்படுகிறது. இவர்கள் மூலம் தொற்று மற்ற நபர்களுக்கு பரவலாம் என்பதுடன் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களும் வீடுகளிலேயே மரணங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இடம்பிடித்திருக்கும் மேலே செய்தியாக, அத்தியாவசிய சேவைக்காக செல்வோர் கடுமையாக சோதனை நேற்று முதல் ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கு பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைக்காக செல்வோர் நேற்று முதல் கடுமையாக பரிசோதிக்கப்படுவார்கள் என போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். உண்மையாகவும் அத்தியாவசிய சேவைக்காகவும் பயணிக்கின்றவர்கள் என்பது குறித்து இந்த சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று சொல்லி அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். தொடர்ந்து அவர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கும் விடயத்தை பார்க்கும்போது, தொழிலுக்கான அடையாள அட்டையுடன் நிறுவன தலைமை அதிகாரியின் கடிதமும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். போலியான கடிதங்களை வைத்திருப்போருக்கும் அவ்வாறான கடிதங்களை விநியோகிப்போருக்கும் எதிராக போலி ஆவண தயாரிப்பு மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டத்தில்
நடவடிக்கை எடுக்கப்படும் என பரிசு ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே பொது போக்குவரத்து சேவையும் முன்னெடுக்கக்கூடாது என அவர் கூறினார். எனினும் வைத்தியசாலைகளுக்கு செல்லவும் மருந்தகங்களுக்கு செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டங்களை பின்பற்றுகின்றவை குறித்து கண்காணிப்பதற்கு 23,000 மேற்பட்ட பொலிஸ் உத்தியோகஸ்தர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. இதனிடையே அத்தியாவசிய சேவைகளுக்காக குறைந்தபட்ச பணியாளர் குழுவை மாத்திரமே சேவையில் அமர்த்துமாறும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தலைவர்களுக்கும் பொதுச்சேவை உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சேவைகள் அமைச்சு கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி செய்திகள் பக்கம் நாங்கள் பார்க்கும்போது, மே மாதத்தில் 806 பேர் மரணம், 78,218 கோவிட் தொற்றாளர்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த நாளாந்த நிலவினுடைய அறிக்கையாக மொத்தமாக மே மாதத்தில் இடம்பெற்ற விடயத்தினுடைய தொடர்புகளாக இருக்கிறது. 806 பேர் மரணம் அடைந்திருப்பதான செய்தி இருக்கிறது. இலங்கையில் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் கோவிட்-19 வைரஸ் தொற்று காரணமாக 806 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஏப்ரல் மாத இறுதி வரையில் இலங்கையில் கோவிட் காரணமாக இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை 678 காணப்பட்டது. மே மாதத்தில் அது 1484 அதிகரித்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதே போல யாழில் தடுப்பூசி ஏற்ற மக்கள் பின்னடிப்பு, எஞ்சியுள்ள பெருமளவு தடுப்பூசிகள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் திங்கட்கிழமை 2வது நாளாக தடுப்பூசி போடப்பட்ட நிலையிலே தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் மக்கள் பின்னடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. 2வது நாளாகவும் 6072 பேருக்கு சீனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கொரோனாவால் யாழ் குடும்பஸ்தர் சென்னையில் நேற்று மரணம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. சென்னையில் வசித்து வந்த நிலையிலே கொரோனா தொற்றுக்குள்ளாக பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பாசியூர் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். டென்சில் ராஜ்குமார் என்ற 2 குழந்தைகளின் தந்தையும் உயிரிழந்தவர் ஆவார். இலங்கையிலிருந்து குடும்பத்துடன் இடம்பெயர்ந்து ராமேஸ்வரம் அகதிகள் முகாமில் வசித்து வந்த இவர் பின்னர் குடும்பத்துடன் சென்னையில் குடியேறி வசித்து வந்தார். அங்கு தகவல் தொழில்நுட்பத் துறையிலே பணியாற்றி வந்தார். இந்த நிலையிலே கடந்த 1 வாரத்திற்கு முன்னர் இவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. உடல்நிலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அதன் பின்பு அவர் உயிரிழந்திருப்பதான அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கும் செய்திகள். இணைய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்த செய்திகளாகவே அதிகமாக இருக்கிறது. இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதி நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். இன்றும் இன்றைய பத்திரிகைகளில் பகுதிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட். தொழில்நுட்பத்தில் உதவிய ரூபனுக்கு நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே.